சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக சாலையில் தேங்கியிருக்கும் மழைநீரை அகற்றும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன் வணக்கம். இப்போ குறிப்பா சென்னையில எந்த இடத்துல நீங்க இருக்கீங்க? தண்ணீரை அகற்றும் பணி எப்பொழுது தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது? வணக்கம் காயத்ரி. வரலாறு காணாத அளவிற்கு நவம்பர் மாதம் மழை, வடகிழக்கு பருவமழையின் தொடர்ச்சியாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் கொட்டி தீர்த்திருக்கிறது. படிப்படியாக மழையின் அளவு குறையும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் சென்னை மாநகர் முழுவதுமே பெய்த கனமழையின் காரணமாக குளம் போல காட்சியளித்த காட்சிகளை நம்மால் தொடர்ந்து பார்க்க முடிந்தது. தொடர்ந்து இரண்டாவது நாளையாக மழையின் அளவு சென்னையில் குறைந்திருக்கும் சூழ்நிலையில் மாநகராட்சியினர் தொடர்ந்து இரவு பகல் பாராமல் தேங்கியிருக்கும் மழை நீரை அகற்றி கால்வாய்கள் மூலமாக ஆறுகளுக்கு செல்ல வழிவகை செய்து வருகின்றனர். நாம் தற்போது இங்கு இருக்கும் பகுதி அசோக் நகர் மெயின் ரோடு, அதாவது அசோக் நகர் சாலை எனப்படக்கூடிய நெசப்பாக்கத்தையும் விருகம்பாக்கத்தையும் அசோக் புலரையும் இணைக்கக்கூடிய பிரதான சாலையில் தான் இருக்கிறோம். இந்த சாலையை பொறுத்தவரையில் பொதுவாகவே கே நகர், வலசரவாக்கம், விருகம்பாக்கம், அசோக் பில்லர் போன்ற பகுதிகள் மழையின் போது தாழ்வான பகுதிகள் என்பதால் அளவுக்கு அதிகமான மழைநீர் தேங்குவது வழக்கம்தான். ஆனால் இந்த மழை வரலாறு காணாத அளவிற்கு மழை பெய்ததன் தொடர்ச்சியாக நவம்பர் மாதத்தில் மட்டும் 91 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பெய்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிக அளவில் இதனை சுற்றியிருக்கக்கூடிய காமராஜர் சாலை, நெசப்பாக்கம், அதே போல அரசு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு, அரசு அதிகாரிகள் குடியிருப்பு என அனைத்து குடியிருப்பு பகுதிகளுக்கும் மழைநீர் தேங்கியிருந்தது. அந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளைத்தான் மாநகராட்சியினரும், அதே போல இது நெடுஞ்சாலைத்துறைக்கு பாதுகாப்பின் கீழ் வரப்படும் பிரதான சாலை என்பதால் நெடுஞ்சாலைத்துறை சார்பிலும் இங்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 5-6 அதிநவீன ராட்சத மின் மோட்டார்கள் கொண்டு தண்ணீர் ஒரு கால்வாய்க்கு வரவழைக்கப்பட்டு இங்கிருந்து தண்ணீர் அப்புறப்படுத்தி அடையார் ஆறுக்கு அப்புறப்படுத்தும் பணியில் தான் மாநகராட்சி ஊழியர்களும் நெடுஞ்சாலைத்துறை ஊழியர்களும் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். தற்காலிகமாக அண்டை மாவட்டங்களிலிருந்தும் ஊழியர்கள் இந்த மழைநீரை சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் இருக்கக்கூடிய மழைநீரை அகற்றுவதற்கான பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பிரதான பகுதிகள் எங்கெங்கெல்லாம் மழைநீர் தேங்கியிருக்கிறதோ அதனை அப்புறப்படுத்துவதற்கும் தேவைக்கேற்ப நவீன இயந்திரங்களுடன் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த கே நகர் சாலையை பொறுத்தவரையில் ஒரு சாலை முழுவதும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் மாற்றுப்பாதையாக ஒரு வழிப்பாதையாக அசோக் நகர் சாலை, அதாவது அசோக் புலர் செல்லும் சாலை மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக போக்குவரத்து காவலர்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். இதே போல சென்னை மாநகர் முழுவதும் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்களும் அரசு மாவட்ட நிர்வாக அதிகாரிகளும் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர். குறிப்பாக கே நகரில் மட்டும் ஒரு வாரமாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த மழைநீரை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காயத்ரி. மணிகண்டன், அதாவது மழைநீரை அப்புறப்படுத்தும் பணி தொடங்கி நடைபெற்று இருக்குன்னு சொன்னீங்க, இயல்பு நிலைக்கு எப்போ திரும்ப நம்ம எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக காயத்ரி, தொடர்ந்து மழைநீர் மழையின் அளவு குறையும் என்பதால் மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் தொய்வில்லாமல் துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. மழை பெய்ய பெய்ய, அதாவது மழைநீரை அப்புறப்படுத்தும் காலத்தில் மழைநீர் மழையின் அளவு அதிகரித்தால்தான் அந்த பணியில் தொய்வு ஏற்படும் என அதிகாரிகளும் ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றனர். நேற்றைய நிலவரப்படி நேற்றிலிருந்து சென்னையின் மழையின் அளவு குறைந்திருப்பதால் அதிகப்படியான ஊழியர்களை கொண்டு துரிதமாக மழைநீரை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இதே நிலையில் சென்னையின் சீதோஷ்ண நிலை நிலவினால் இன்று இரவுக்குள் கே நகர் முழுவதுமாக இருக்கக்கூடிய நீர் அப்புறப்படுத்தும் என இங்கு பணியில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர். அனாவசியமாக, அதாவது தேவைக்கு அதிகமாக மழை பெய்ததன் காரணமாகத்தான் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் திடீரென ஏற்படும் மழையின் காரணமாக பணிகள் தொய்வடையும் என்றும், மழை பெய்யாமல் இருந்தால் இன்று இரவுக்குள் கே நகர் அதன் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருப்பதாக நீரை அகற்றும் ஊழியர்களும் இங்கு மேற்பார்வைக்கு வரும் அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். காயத்ரி. களத்தில் இருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்.